சார். என்னையா லிஸ்ட்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். எவ்வளவு? சென்ட்ரல் 20, ஸ்டேட் 40, எம்பி 50. நிறுத்து நிறுத்து, மொத்தம் எவ்வளவு அதை சொல்லியா? 270 சார். நம்ம லிஸ்ட்டு 5 சார். நான் ஏன் லிஸ்ட்டை கேட்டேயா? அதுதான் 5 சார். பார்த்து நடந்துக்க, மேட்ரு எங்கேயாவது வெளியே லீக் அவுட் ஆகிற போது, புரிஞ்சுதா? எஸ் சார். ஹைட்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்க, மற்றபடி ஏதாவது அப்படி இப்படி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்டுடு. ஓகே சார். ரெடியா நில்லு. ஐயோ 50 நம்ம பையன் பார்த்து அனுப்பு. ஏ அஞ்சுங்களே சேர்த்துப்பா. பகவதி அம்மா, நீ இந்த மேல ஏத்தி விடணும். டேய் பகவதி அம்மா மேல அனுப்பாதடா, நீ தான் மேல போனும். ஏ சார், இந்த மொத்தமாவே மேல போ சொல்றீங்களா? செலக்ட் ஆகணும், ஆர்டர் வாங்கணும். நீ மேல போ, நான் அனுப்புற ஆர்டர் மேல மேல அனுப்புவீங்களா? இங்க பார்த்தா சோலிய முடிச்சு அனுப்பிடுவீங்க. இவருக்கு வசந்த குமார் சார், எத்தனை சென்டிமீட்டர் சார் குதிக்கணும்? 165. நான் 180 குதிப்பேன் சார். குமாரசாமி கூப்பிடுறாங்க. எஸ் சார். என்ன சார் அங்க குளிச்சா இங்க அளக்குறீங்க? தேவநாதன் தகுதி எழுதிருக்கு, கையெழுத்த போட்டு வெளியெடுத்து என்ன கிழக்கு போங்க ரயில பாஸ். ஆமா பாஸ், கள்ளக்காதல் நாடு பூரா இதான்டா நாறிக்கிட்டு இருக்கு. கள்ளக்காதல்ல, இது ஒரு நல்ல காதல். நல்ல காதல் இறக்கிவிட்டா என்ன சைஸ்க்கு வருவோ தெரியல. ஜீனத்தமன் பேசுமா உள்ள இருக்கிற வேதனைய
உன்ன மாதிரி சில்பான்சி தான் பேசி அமுக்க முடியும். பேசு. கிளம்பி போச்சு ஐயா, வந்தா திட்டு வரியா? கிளம்பு கிளம்பு. மதன மோக ரூப சுந்தரி. ஹலோ தோலா, வந்துட்டு போற ஜில் ஜில் ஜிகிரி தண்டா. யாரு உன் லவ்ஸா? லவ்ஸ் இல்லைனா சாமி குத்தண்டே. என்ன சாருக்கிட்ட பேச்சியே காணோம். ஒருவேளை பொண்டாட்டியோ? பொண்டாட்டி இல்லைனா சாமி குத்தண்டே. பொண்டாட்டியும் இல்லைனா ஒருவேளை மேடம் மேட்ரோ. ஃப்ரெண்டு, நட்பு. நட்புன்னு தெரியுமா? நம்மளை படைச்ச சாமியால அப்பப்ப இறங்கி வந்து பூமியில நம்ம எப்படி இருக்கோம் பாத்துக்க முடியாது. அதுக்கு பதிலா தான் பொம்பளை ரூபத்துல அம்மா பொண்டாட்டி ரத்த உறவெல்லாம் கொடுத்திருக்கான். அதையும் மீறி புனிதமான ஒரு விஷயம் கொடுத்திருக்கான். அதுக்கு பேர் தான் நட்பு. ஒரு பொண்ணு ஆம்பளை கிட்ட நட்பா இருக்க கூடாதா? உனக்கெல்லாம் பொம்பளை பார்த்தா அரிக்க தானே சார். ஏய், உறவலை அறுத்துடுவேன். ஏற்கனவே பிரச்சனை போய் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கேன், அதனால போறேன். ஏப்பா சுந்தரா, சுந்தரா, பெரிய காயம்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யாரு? நானாப்பா. நேத்து செயில குத்துறான சால அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்பா. என்ன சால நீ எப்படி போறது? நீங்க உதவி பண்றீங்களோ உன் வாழைக்கொள்ளை ஓசியில கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு கூலி கேக்குதா? அப்படி இல்ல சால, என் சரக்கு போகுது சரிதான், ஆனா உன் கல்ல அரிச்சு மறைச்சுதானே போவே. அடி செருப்பால, நீ இல்லன்னா வாழைக்கொள்ளையே கிடைக்காதுன்னு நினைச்சியா? கொஞ்சம் விட்டா தோல் ஏறி உட்காந்துரு போல் இருக்கு. ஓசியில காசை பிச்சை பிடிக்கிறல்ல, அதோட நிப்பாட்டிக்கா. மேல் காசு கீழ் காசுன்னு அறுத்துரு. ஆமா எப்பா, உனக்கு ஆடு தான் மேல பால் ஓடி ஏறியாச்சு. கிளம்பு கிளம்பு. சொல்லுடே.
ரேஸ் கோடு சாமியார் மடத்தை தாண்டி ஹைவேல வருதுடே. யாப்பா சால ஹைவே ரோட்ல ரேஸ் கோடு வராங்களா? குமார் சொல்றாப்பா. ஆமா ஆமா வருவாண்ட. கவர்மெண்ட்ல சம்பளம் வரல, வரத்தான் செய்வான். பாருப்பா 12 கிலோமீட்டருக்கு திரும்பக்கு இடமே இல்லடே. என்னாச்சு சால? ஹைவேஸ்ல ரைஸ் கோடு வரானுங்களாம். ரைஸ் கோடு வந்து நமக்கு என்னடே? அரிசி கடத்துல அவன் வராம அவன் பாட்டியா வரும். கேள்வி கேட்காத வேடிக்கை பாரு. ஏ சால நீ வண்டி நிறுத்து. என்ன பயந்துட்டியா? ஒரே ஏதோ நீ கூப்பிட்டேன்றதுக்காக நான் வந்தேன். என்ன ஆள பாருங்க வண்டி நிறுத்து. என்னடே அரிசி ஒட்டி இருக்கு? அது ஒண்ணு இல்ல சார், ஏதாவது காகக்குருவி தின்னுட்டு மிச்சத்தை ஒளிச்சு வச்சிருக்க சார். கம்பி எடுத்துட்டான். ஒரு லாரிய சேஸ் பண்ணி குடிக்க தெரியல, டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து புட்டு சாப்பிடுறீங்களாடே? எந்த ரோட்ல டே போறான் சார்? சாமியார் மடம் சார். நீ இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு போச்சு. நீ ஆர்எல் வாய்மூடி ரூட் வந்து வள்ளி ஷார்ட்கட்ல போயிடுற. ஐயா வள்ளி ஊரே ஷார்ட்கட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பையாரே குண்ணே யாரடே வண்டில? டேய் வழுக்க மாட்டங்கடா புதுசாடா. தமிழ்நாட்டுக்குள்ள கேரளா ஊரம்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனிமே மழைப்பழம் சாப்பிடலாம். என்ன தோலா ரைஸ் கோர்ட்ல இருந்து வண்டி சூப்பரா எஸ்கேப் பண்ண, போலீஸ்காரனுக்கு பெப்பே காட்டின, இதெல்லாம் அடுத்த அவசியம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அப்படியே உன்னை கொண்டாடிட்டு வாண்ட. அப்புறம் உன் பொறுப்புல 10 வண்டியை கொடுத்துருவாண்ட.
தொலா, இதெல்லாம் தில்லு இருக்கிற செய்யற தொழில்ட. மாசத்துல நாலு லோடு எடுத்துன்னு வச்சுக்க, உன் ஓட்ட சைக்கிள தூக்கி போட்டு காரே வாங்கிடலாம், ஒரு வருஷத்துல வீடே கட்டிடலாம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் தோலா. எங்க ஜெயில் யாரு? என்ன தோலா அப்படி சொல்லிட்ட? நம்ம ஆடு தமிழ் என்ன ஜெயிலியா இருக்கா? நம்ம கேரள கடத்தல் மண்ண குட்டப்பல்ல குட்டப்ப அவன் ஜெயிலியா இருக்கா? நம்ம புலியூர் சிலுவல்ல சாராய் கிங் அவன் ஜெயிலியா இருக்கா? அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எல்லாரும் பாதி பேர் ஜெயில இருக்கணும் தோலா. இது பார்டர் தோலா. தமிழ்நாட்டுல இருந்து அரிசியை கடத்துறது, கர்நாடகல இருந்து ஸ்பிரிட்டை கடத்துறது, புலியூர்ல இருந்து சாராயத்தை கடத்துறது தொழிலுட. இங்க வேற என்ன இருக்கு? கடத்தல் மட்டும்தான் ஒரே தொழில். நிறுத்த சாலை. நாட்டம் பிடிச்ச இந்த தொழிலுக்கு நியாயம் வேற பேசுறேன். என்ன வெட்டி கூறு போட்டாலும் இந்த தொழிலுக்கு நான் வரமாட்டேன். இங்க பாத்தியா, வயசான ஆளு ஒரு சாய கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கான். சாலை, நான் என்ன கனவோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? பத்து பயல்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் என் பிஎடுக்கு படிச்சேன். வாத்தியார் வேலைக்கு நான் படிக்கிறப்போ ராத்திரி பூரா உட்கார்ந்து சாத்தா கிழிப்பேன் 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 பாரு. அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள நான் ஒரு வாத்தியார நினைப்போறதாண்டே வாழ்ந்துட்டு இருந்தேன். வாத்தியார் வேலை கிடைக்க லேட்டானதும் போலீஸ் வேலைக்கு போலான்னு புத்தியில தோணிச்சே தவிர தப்பு பண்ணணும்னு தோணல. இந்த நாட்டுல படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னா பாழா போறது அவன்லடே, இந்த சமூகம் தான். இத பாருடே சாலை, உன்னோட இந்த கடத்த தொழிலுக்கு என்ன கூப்பிடாத. உங்ககிட்ட நல்ல மனசு இருக்கு, அதுக்காக தாண்டே உன்னை காப்பாத்தினேன். என்னோட ஒரு நண்பன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதல்லடே, ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சுந்தரத்தோட மனசுக்குள்ள நீ நண்பனா வந்துட்ட. உனக்கா என் உயிரை கூட கொடுப்பேன், ஆனா இந்த கடத்த தொழிலுக்கு மட்டும் என்ன கூப்பிடாது. நான் படிச்சோண்டே, படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு, படிப்புக்கு மரியாதை இருக்கடே. அப்ப வண்டி ஆஃப் பண்ணு. ஆமா இங்கதான் சுந்தரம். பணம் கேட்டல, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு, பணத்தோட வந்து. சாலை மணி ஒண்ணு, இந்த நேரத்துல போய் பணம் கேட்க போற? இந்த நேரத்துல தாண்டா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருப்பான். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அண்ணன் ஒரு மேட்டர் ஸ்டார். இந்த நேரத்துல கேட்காதடே. டேய் சுந்தரம், இது என் பங்காளி வீடுடே, எந்த நேரத்துல வேணாலும் சாலை கதவை தட்டுவான், எவ்வளவு பணம் வேணாலும் கொட்டுவான். ஆடு தாமஸ் என்ன சொல்ல வாரு? ஊடு தாமஸ் இருடு, சாலையோட பவரை பாருங்க. மார்கழி மாசம் வேலைய பாக்குறது விட்டு பழச்சு சத்தமடாங்க. சாலை வந்துருங்க. நம்ம பல தடவை சாப்பிட்ட குல்பி. ஆ ரோசி, நீயா? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், நீ இப்ப ஒரு சினிமா ஸ்டார். ஆமா, என்ன துண்டும் உண்டும், என்ன நாடகம் நடிக்கிறதெல்லாம் போறது இல்லையா? தாமஸோட அப்படியே செட்டில் ஆயிட்டியா? சரி சரி, என் பங்காளி கூப்பிடுறேன். இங்க பாரு சாலை, இங்க வந்து கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத, காலையில மில்லுக்கு போய் பாத்துக்க. என்னது நானா? சாலையா நீ சொல்றியா? ஏ ரோசி கொஞ்சம் யோசி. நாலு மாசத்துக்கு முன்னாடி ஆனந்த் தட்டில் இன்டர்வல்ல நேந்திர மலம் கட்டி ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ரூமை போட்டு போட்டமே ஒரு ஆட்டோ மோகன்லால் பாட்டுக்கு சுந்தரி சுந்தரி அனக்கு எனக்கு. என்னமா கள்ளி, மறந்துட்டியா? ஆமா, அடுத்த வீடு இன்னும் பயப்படுறியா? நானா ஒண்ணு ஒரே கிணத்துல பால் குடிச்சவங்கம்மா, நீ அதை பத்தி கவலைப்படாத. வந்து வழி மறந்துடும், உங்கள்கிட்ட அப்புறம் வச்சுக்கிறேன். ஆடு தாமஸ். என்ன கும்பல துணியை பிடிச்சி எடுத்துட்டு இந்த நேரத்துல எதுக்கடே வந்த? ஆடு தாமஸ் அசிங்கப்படுத்துற, ஆடிங்க. சாரி தாமஸ், நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன விஷயம்? என்ன அர்ஜென்டா? எனக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்ன 3.5 லட்சம் ரூபாயா? என்ன 300 ரூபாய் மாதிரியா கேக்குற? இங்க தாமஸ் கள்ள நோட்டு அடிச்சுட்டு இருக்கானா? என்ன தாமஸ் இப்படி பேசுற? உனக்காக ராத்திரி பகல உழைச்சி கஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்துருக்கேன். எனக்கு நீ சம்பாரிச்சு கொடுத்தியா? டேய் நான் தான்டே உனக்கு ஸ்கோல் பேசிருக்கேன். சம்பாதிச்சது ஏ மூளையே, மூளை எட்டவனே. நாயினு கொஞ்சினா ஏ மூஞ்சியா நக்குயோ? ஏய் தாமஸ், சாலைய வெட்டி வச்சிட்டுறா. உன்னை உதைக்கிறேன், உன்னை கொல்லணும். டேய் சல்ல சொல்லு. ஏய் விடுடா, எனக்கு ஏத்தி விட்ட ஏடியே எட்டி வளைச்சிட்டே. இது ஒரு நாளைக்கு தெருக்கு வரட்டே. தெருக்கு வரட்டே.
அவன் நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும். சோலா இல்லடா, சால பாடுபட்டது வீணா போயிடு. அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். விட, நான் நடப்பேன். பத்தியா சுந்தரா, இந்த அரமுலகாரன் என்ன சொல்ற பத்தியா? நாளை கேவி கூப்பிட்டு வச்சுக்க, உடனே பள்ளிட்டு போயிருவா, போயிருவா. சாலையே அடிச்சிட்டல, சாலையே அடிச்சிட்டல, சாலையே அடிச்சிட்ட. டேய் சால, என்னடே பண்ற? டேய் வலிக்குது தோலா, நெச்சி வலிக்குது தோலா. இவன் முத முதல்ல வாங்கின எல்லாம் அறிக்கை நான் தான் டிரைவர். இவனுக்காக தமிழ்நாடு போலீஸ்கிட்டயும் கேரளா போலீஸ்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டு எத்தனை குத்து வாயிருப்பான் தெரியுமா? காலு போச்சு தோலா, என் காலு போச்சு தோலா, என் காலு போலடா. அவன் உயிர் போயிருக்க, அவன் உயிர் போயிருக்க. அதை விடா சால, அதை விடா சால. ஆப்ப நம்ம கேட்டா உடனே பணம் கொடுக்கறதுக்கு எவன்டா இருக்கான் போ சொல்றேன், எவன்டா இருக்கா? நினைச்சதுக்கு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார். தோலா, நீ எவ்வளவு பணம் கேட்ட? 3.5 லட்சம் தானே? இந்த 1.5 காலை வச்சுக்கிட்டு எதையாச்சும் பண்ணி உனக்கு நான் பணம் தரேன். அந்த வீட்டை மீக்கிறோம், அந்த வீட்டை மீக்கிறோம். அப்பா உடனே ரூம போறேன்டா, ஒரு கட்டிக்கு போறேன்டா, யோசிக்கிறேன்டா. ஒத்த வார்த்தையில சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சர கடத்துவோம். மரே என்ன சொன்ன? இந்த நன்றி கட்ட ஆடு தாம செய்யற தொழில நீயும் நானும் சேர்ந்து செய்ய முடியாதா? நீ அதை ஞாபகப்படுத்தாத. பணம் வாழ்க்கைக்கு பணம் முக்கியம், புரிஞ்சு போச்சு? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? யாருடே நீ? எங்க பார்த்த முகமா இருக்க? ஆடு தமசோட பாத்துருப்பீங்க. அந்த ஈனப்பை ஆளா நீ? பாத்துடு, என் ஹிட் லிஸ்ட்ல இருக்கீங்க. சார், என் பேரு சுந்தரம். நீ யாருடே? சாலையோட ஃப்ரெண்டு. இன்னொரு கேப்பாருன்னு சொல்லு, என்ன விஷயம்டே? சார், நாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், அதுல நீங்க எங்களுக்கு பார்ட்னரா வரணும். பார்ட்னரா? நானா? அப்படி என்ன பிசினஸ் டே? ஸ்பிரிட் கடத்த போறோம். போலீஸ்காரங்க கிட்ட வந்து ஸ்பிரிட் கடத்த போறேன்னு சொல்றேன். 5 நிமிஷத்துல உன் ஜாதகத்தை சொல்லிடுவேன். தக்கல ஐயா பிள்ளை சிவசமூகம், உங்க பழைய பேரு. கன்னியாகுமரி உபகாரவாத தேவாலயத்துல ஞானஸ்நானம் ஆகி அம்ப்ரோசா மாறிட்டீங்க, தெரியும். படிச்சது செயின்ட் பீட்டர்ஸ், மொத போஸ்டிங் திருநக்கரை, ஒத்த சம்சாரம், 2 குட்டிய, களியக்கவலையில வீடு, மீனாட்சிபுரத்துல சின்ன வீடு. எந்த வீட்டுல படுத்து கிடந்தாலும் அதிகாரிகளுக்கு கொடுத்த பணத்தை எப்படி திருப்பி எடுக்கிறதுனே யோசனை. சரிதானே? சின்ன ஜாதகம். நீ யாருன்னு கேட்டா நான் யாருன்னு சொல்றேன்? டியூட்டில இந்த அம்ப்ரோஸ் யாருன்னு தெரியுமாடே? நல்லா தெரியும் சார். இந்த ஸ்டேஷனுக்கு வரதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டதுக்காக என்ன டியூட்டி பாக்குறீங்கன்னு நல்லா தெரியும். போலீஸ்காரங்க கிட்டயே பேரம் பேசுறீங்களோ? தப்பா பேசாதீங்க, இது பேரம் இல்ல, பார்ட்னர்ஷிப். மத்தவனுக்கும் சுந்தரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். டிரான்ஸ்ஃபருக்காக நீங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்க வேண்டாமா? அது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஒத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஒத்துக்கலனா? நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு தான் லாஸ். டேய் அம்ப்ரோஸ் டே, கலியாகாவில செக் போஸ்ட்ல கேட்டு பாரு, பீசரா காத்து நின்னுட்டு போவோம். காத்து நிக்கட்டும் சார், கடத்தல் நிக்காது. என்ன மீறி கடத்துவியோ? ஓ, கடத்துவனே? அப்படி உங்களை மீறி நான் கடத்திட்டா
என்னோட டீலுக்கு நீங்க ஒத்து வருவீங்களா? கடத்துடே மாட்டான வெச்சுக்க மக்கா, அங்கேயே போட்டு தள்ளிடுவேன். என்னடே பேசாம போற, பயந்துட்டியோ? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு களியக்காவல செக் போஸ்ட என்னோட ஸ்பிரிட் கிராஸ் பண்ணும். முடிஞ்சா சார் வண்டியை செக் பண்ணி ஒரு மணி நேரம் ஆகுது, போலாம். யாருடா நீ? 12 மணிக்கு முன்னாடி அந்த வண்டியை செக் போஸ்ட்ல தாண்ட கூடாது. போடே போடே போடே, அதே அடி பேசிட்டு போடே போடே. கடத்திடுவானா? அதையும் பாக்குறேன். ஒரு வண்டி மட்டும் முன்னாடி வருது வண்டி தர. ஏறி பாருடே. நல்லா தேடி பாருடே சார். லேட் ஆனா ஐஸ் உருகி போகும் சார். ராத்திரி 12 மணிக்கு எதுக்குறே ஐஸ் சார்? மீனுக்கு வாங்கிட்டு போறேன் சார். என்னடே காத்து நிக்கும் சார், கடத்தல் நிக்காது. யாருகிட்ட? நிறுத்து நிறுத்து நிறுத்து. வணக்கம் சார். வாடே புது கிரிமினல், என்னமோ பெருசா சவால் விட்டா? ஸ்பிளிட்ட புடிச்சிட்டேன்ல. பிடிச்சிட்டீங்க சார், கரெக்டா வாட்டர் பாக்கெட்ட பிடிச்சிட்டீங்க. என்னடா அப்ப ஐஸ் பாக்கெட்டுக்கு லோ அடிக்க போறேன்னு ஐஸ் மேல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க? வாடங்க. இவர்தான்ப்பா உட்கார சொன்னாரு. என்னடா சொல்றே? வாட்டர் 0 டிகிரில ஐஸா மாறும். ஸ்பிரிட் ஐஸா மாறணும்னா -120 டிகிரி வேணும். 10th கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, படிக்கலையா? பேசிக் சயின்ஸ் சார். சார் தோலை படிச்சவன் சார், தோலை படிச்சவன் சார். கொஞ்சம் தாமா இருக்கு, தண்ணி குடிச்சுக்கிறேன். அப்போ ஸ்பிரிட்டிங்கடே? ஸ்பிரிட் சேஃபா பார்டர் கிராஸ் பண்ணி கேரளாக்கு போயிடுச்சு. இனிமே உங்களால பிடிக்க முடியாது. வெறும் 4 வாட்டர் பாக்கெட்டுக்காக லட்சக்கணக்கு ரூபாய் ஸ்பிரிட்டை இப்படி அநியாயமா விட்டுட்டீங்களா? என்னடா சொல்ற, என்ன சொல்ற? பதறாதீங்க 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 சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மணி ஆட்டிக்கிட்டே ஒரு வண்டி போச்சே, ஃபயர் சர்வீஸ். தோலா சங்கு ஊதிக்கிட்டே போயிருக்கோம் சாருக்காக. அது ஃபயர் சர்வீஸ் இல்ல சார், சுந்தரம் ஸ்பிரிட் சர்வீஸ். எங்கடே பிடிச்ச இவனே ஆளு, வியாபாரமா இருக்கான்? அழாதீங்க அண்ணே, அழாதீங்க. எதுக்காக அழறீங்க இப்போ? 12 வருஷமா கவர் தெரிந்த என் புருஷனை கொண்டாந்த சிலவை அவனால உங்களுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது தம்பி. இந்த இடத்தை விட்டு போயிடலன்னா கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே தம்பி. ஐம்பத்து ஓட சொல்றீங்களா? செத்தது எங்க அண்ணன் இல்ல எங்க அப்ப. இவனை பார்த்தா உங்களுக்கு ஒண்ணு தோணல? நீ வெறி வரல? எனக்கு வருது. பாரு பாரு பாரு, நல்லா பாரு. இவனை அப்பன் கைய புடிச்சிட்டு விளையாட வேண்டிய வயசுல ஐயர் கைய புடிச்சிட்டு மரண மந்திரம் சொல்றான். இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உனக்குதான் நீ, எனக்கு இல்ல. இந்த அம்ரோஸ்க்கு தெரிஞ்சதெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம்.
அப்பனை கொண்டவனோட வம்சத்தை இந்த சித்தப்பன் கொண்டு வேண்டே. சார், ஆக்சிடென்ட் நடந்தது கலியக்காவளை லிமிட்லான்னு, அது நீங்கள்ட்ட தமிழ்நாடு ஏரியா. அப்புறம் ஏன் திருவனந்தபுரத்தில் அட்மிட் பண்ணிருக்கீங்க? இவ்வளோ நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனு கொண்டு வந்து அவரை சேர்த்தது. ஆ, நோக்காம். சார், இந்த பேஷண்ட் எதுக்கு அறியாமோ? தெரியாது. நான் சொல்ற வரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும். அவங்க கண்ணு முடிச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க யாருன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, டாய்லெட் எங்க இருக்கு? தா அவிட. ஓகே. சிலுவையோட வாரிசு தானே? நீயா வந்து என் வலையில விழுந்துட்டிய குட்டி? சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கல குட்டி, எதிர்பார்க்கல. ஐயோ ஐயோ, உங்க அப்பனை குறி வச்சுதான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த கலியக்காவல ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். உன்னை கண்ணு முழிக்க விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்பதானே என் ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியும். செல்லும் சிலுவ சிலுவ. ஹலோ 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 ஹலோ. ஏய், நான் சுந்தர பேசுறேன். ஏய் நூறு தடவை பேசுறி. ஏய், எங்க இருக்க? நான் உன்னை பார்க்கணும்டி. எங்க இருக்கடி? நீ பத்திரமா இருக்கியா? உனக்கு ஒண்ணும் ஆவலையே. ரெண்டு நாளா என் உயிர் எங்கிட்ட இல்லடி. எங்கடி இருக்க சொல்லு. லூர்து எதுக்கு மேல தாங்க முடியாது. லூர்து லூர்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு. சொல்லு எங்க இருக்க, எனக்கு தெரிஞ்சா. ஏய் யாரு யாரு இது? யாரப்பா யாரப்பா? ஏய் யாரு? ஏய் யாருன்னு சொல்லிடு. யாரு? ஏய் யாரது யாரு இது? அம்ரோ சார், வண்டி அங்க இருந்தது, அதான் பார்த்துட்டு உள்ள வந்தேன். என்ன சார், கீழே ஒரே ரத்தமா இருக்கு சார். இது லூர்தோட போன் இல்ல? ஏய் சால சார், இது லூர்தோட தாவணி தானே? வேண்டாமடே வேண்டாம் சார். லூர்து எங்க சார்? லூர்து உங்களுக்கு தெரியுமா? நான் கேளுடே. வேண்டாம். ஏய், நண்பனுக்கு துரோகம் பண்ணாத அம்ரோஸ். கன்னியாகுமரி ஆட்டம் என்னடா உடம்பு? இன்னைக்கு சாயந்தரம் கலியக்காவல சந்தைக்கு சுந்தரம் வர்றானா? நம்ம இன்ஸ்பெக்டர்ல அவரை வச்சு அவனை வர வச்சிருக்கேன். வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? ஐயோ, நான் கேட்கக்கூடாதுண்ணா. நான் அப்படி கேட்கக்கூடாது.
நீங்க நல்லா இருக்கணும் தான் நானே வந்திருக்கேனா. சொல்லுங்கண்ணா, அவனுக்கு என்ன செய்யணும்? நீங்க போடுறீங்களா இல்ல நான் போட்டுருவா? அண்ணா அண்ணா, அவனை நான் போட்டுறேன்னா? இல்ல உடம்பு, இல்ல 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 உடம்பு, அவன் வாழ்க்கை முழுக்க சாவணும், அவன் வாழ்க்கை முழுக்க சாவணும். அண்ணா புரியலையண்ணா? புரியும் புரியும் புரியும், புரிய வைக்கிறேன் உனக்கு, புரிய வைக்கிறேன் உனக்கு, புரிய வைக்கிறேன். என்ன சுந்தரம், நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டாரு? நம்ம சால வந்து சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியும். நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருப்ப? உனக்கு ஒண்ணு பண்ண மாட்டேன் சுந்தரம். லூர்த் இருக்கடா எனக்கு தெரியும். லூர்த் எங்க இருக்கா உனக்கு தெரியுமா? லூர்த் எங்க இருக்கா ப்ரோஸ் சொல்லு. அவ என்ன கிடைச்சிட்டான எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் காப்பாத்திடுவேன். சொல்லு சொல்லு ப்ரோஸ், லூர்த் எங்க இருக்கா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணாலும் நான் செய்யறேன். என்ன வேணாலும் செய்வியாடே? செய்யறேன், என்ன கேட்டாலும் செய்யறேன். தப்பா யோசிக்கிறேன் ப்ரோஸ். அந்த சிலுவை நல்லவனா கெட்டவனானு எனக்கு தெரியாது. அந்தால் என்கிட்ட கலங்கல என்ன சொன்ன தெரியுமா? என்னோட சித்தப்பன் மாமன் பொண்டாட்டி பயலுவ எல்லாரும் இழந்துட்டேன், என் பொண்ணை நான் இழக்கக்கூடாதுன்னு சொன்னான். அந்த சிலுவைக்கு என் லூர்தை திருப்பி கொடுக்கணும். என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் காப்பாத்தணும். யாராலையும் யாரும் நஷ்டப்படக்கூடாது. தப்பா யோசிக்காத ப்ரோஸ். எந்த ஆட்டத்தை எப்படி ஆடினாலும் சுந்தரம் தான் ஜெயிப்பான் எனக்கு தெரியும். எனக்கு எனக்கு லூர்த பாக்கணும். வா பாக்கலாம், சாலையும் வெயிட் பண்றான். அப்ப என்ன சுந்தரம் இங்க நிக்கிற? அங்க நம்ம சால வெயிட் பண்றாண்டே, வாடே போலாம். வாடேங்கிற ஐயோ
பாண்டி பாண்டியோட தம்பிரேடா. அந்த கடத்தல் காரணத்துல எல்லாரையும் போட்டுட்டான், போட்டுட்டான். என்ன சார் சொல்றீங்க? போய் அவனை அரெஸ்ட் பண்ணு. இங்கே கிடக்குற போ மாட்டியடா நீ. ஏய் சாப்பிட்டியா இல்லையா நீ? அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துருவா போல இருக்கு. கான்ஸ்டபிள் ரெண்டு பனுங்க வாங்கி குடியா. சரி சார். சுந்தரத்தோட கண்ணில் அடிச்சது ஆசிட் கலந்த சுண்ணாம்பு. கண்ணு நரம்பெல்லாம்